வெல்கம் டு திங்க் அண்ட் குரோரி சேனல் நான் இன்றைக்கி என்ன டாபிக் போடலாம்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த டாப்பிக்குமே மைண்டில் ஞாபகம் வரல ரொம்ப நேரம் யோசிச்ச பிறகு தான் வந்துச்சு எனக்கு புது புது டெக்னாலஜிஸ் பற்றி போட்டால் எல்லாம் ரொம்ப விரும்பிங்கன்னு நினச்சி கஷ்டப்பட்டு ராத்திரி ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக ஒரு எட்டு டெக் புது புது கண்டுபிடிப்பில் உங்களுக்காக நான் சர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்க வேண்டியது என்னோடய கடமை இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பேம்பு ஜிஆர்டி என்னடா அவர் ஸ்கேட்டிங் போர்டு கட்டு இதில் என்னடா பெருசாக இருக்க போகுதுன்னு அப்படின்னு கேட்காதிங்க இந்த ஸ்கேட்டிங் போடல பல வகையான புது புது டெக்னாலஜிலாம் கலந்துருக்காங்க தான் அப்படி மட்டமாக தெரியும் ஆனால் அது வேறு லெவல் தான் சொல்லணும் இது இந்த செப்ரேட் கலரில் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது நிறைய கலர்ஸில் வருது எந்த கலர் வேணும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் முதல்ல சொல்லிடுற மாதிரிங்க இது ரொம்ப பவரான ஒரு பேம்பு இது வச்சு செஞ்சது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் தாங்கக்கூடியது அதுவும் இல்லாமல் கரடு மூடான ரோட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக இந்த பேம்பு ஜிஆர்டி வந்து நீங்கள் சிக் ஈஸியாக ஓட்டலாம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் ரைட் பண்ணலாம் மலைங்கள்லேருந்து வர மாதிரி அது மாதிரி கூட நீங்கள் ஈஸியாக அதை ரைட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு ஃப்யூச்சரும் இருக்குது நீங்கள் காலில் தள்ளிட்டு போகிறத விட இதில் ஒரு பேட்டு செட் பண்ணியிருக்காங்க இதை ஆன் பண்ணிங்கன்னா நைன்ட்டி மைல் ஸ்பீடில் வந்து உங்களை ஸ்பீடில் வந்து உங்களை வேகமாக இதை கொண்டு போவோம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் அதுமாதிரி நீங்கள் சிங்கிள் சார்ஜரில் வந்து அவங்க உங்களை வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு கூப்பிட்டு போகுது அதுவும் இல்லாமல் இதை பேக்காக கூட மா அதை மடித்து வச்சு பேக்காக கூட நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அதை பேக்காகவும் மாற்றி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டயர் வந்து உங்களுக்கு உடஞ்சிடுச்சு உடையாத வளர்ச்சிக்கிறது ஏன்னா இது மழையில் மாதிரி போகிற அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில் வந்து மேடு குழிப்பாளையமாக இருக்குது அதில் ஓட்டுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மழை மழை தான் நம்ம ரோடுங்களும் இருக்குது மேடும் குழிப்பழமும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இது வாங்கி யூஸ் பண்ணலாம் அங்கே தைரியமாக இது அந்த மேடு பள்ளத்துக்காக மேடு பள்ளத்தில் ஏற்றி இறங்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் உங்களுக்கு எந்த அதிர்வும் வராது அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா இது டயர் அப்படி ஏதாச்சும் டேமேஜ் ஆகிச்சுனா உங்களுக்கு வந்து டயரும் அவங்க கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டயர் டேமேஜ் நீங்களே கைட்டி மாட்டிக்கிறான் அது இது இந்த 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 இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அடுத்ததுக்கு போகலாம் வாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேரட் பி பொப் டூ என்னடா பேரட்லாம் சொல்கிற அப்படின்னு பார்க்காதீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரோன் தான் இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ட்ரோனில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேக் கேட்கலாம் இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆனால் நம்ம இங்கே வந்து அது ட்ரோன்லாம் அலோட் கிடையாது அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணும் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை தெரிவிக்கணுன்னு சொல்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் இந்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னால பொது புது கண்டுபிடிப்பெலாம் என்ன வந்திருக்குன்னு அதனால் இந்த சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சேஃபான ட்ரோன் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கனா இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வெயிட் தான் ஐநூறு கிராம் அது மாதிரி தான் இந்த பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக தெரிஞ்சால் ஐநூறு கிராம் தான் இருக்குமா அந்த ட்ரோன் இது வந்து சிங்கிள் சார்ஜில் டுவெண்ட்டி ஃபைவ் நிமிட்ஸ் ஃப்ளை ஆகுமா அதுவும் இல்லாமல் இதில் வந்து பவர்ஃபுல் பேட்ரி பொறுத்திருக்காங்க டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி பொறுத்திருக்காங்க அதனால் இது வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் உங்களுக்கு தொடர்ந்து ஃப்ளை ஆகும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க ஃபோர் எம்எக்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க இதில் வந்து அதனால் நீங்கள் ஈஸியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக் ஃபாலோ ஆவும் நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்க இல்லை பைக்கில் போகிறீங்கன்னா உங்களை க்ளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமெட்டிக் ஃபாலோ கொடுத்திங்கன்னா அது உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்டும் பண்ணும் இதுக்கு தேவையான ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே நீங்கள் எங்கே போனாலும் வரும் அது இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பறவை ஃபாலோ பண்ணணும் இல்லை யாராச்சும் ஃபாலோ பண்ணணும் அவங்கள ஃபோட்டோ கிளிக் பண்ணி கொடுத்திங்கன்னா இது அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம் அதேமாதிரி ரெக்கார்டும் பண்ணிவிட்டு போவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹை ஸ்பீடில் இருக்குது நீங்கள் பைக்லேயே போனாலும் சம்மர் ஸ்பீடாக வந்து உங்களை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரும் அது இல்லாமல் இன்ஃபில்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் எயிட் ஜிபி மெமரி கார்டும் கொடுத்துருக்காங்க அந்த மெமரி கார்டில் இந்த வீடியோஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சேவ் ஆகும் அதுவும் இல்லாமல் இது ஃபோனில் ஜி ஜிபிஎஸ் இது பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அந்த இடத்துக்கு அது பாட்டு போயிட்டே இருக்கும் இதுமாரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது வாங்கினோம்னா நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் கூகுள் டைப் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே விற்கிறாங்க பேரட் பி போ டூன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் அது டைம் பிடி எம் டூ இது பார்த்திங்கன்னா ஒரு இயர்பட்ஸு என்னடா இயர்பட்ஸு இதெல்லாம் பெரிய விஷயம் வாங்க கேட்காதீங்க இயர்பட்ஸில் இது எனக்கு பிடிச்சதுன்னே சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் இப்போ நம்மளுக்கெல்லாம் முக்கால்வாசி பேருக்கு தான் வேலை கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கே போறேன்னா இதை காதில் மாட்டிட்டு போனீங்கன்னா அவங்க இங்கிலீஷில் பேசுறாங்க உங்களுக்கு தமிழ்ல தெரியும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம் தெரியலனா கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல இல்லை இங்கிலீஷ்காரங்க கிட்ட பேசுறீங்க இல்லை சைனாக்காரங்க கிட்ட பேசுகிறீங்க அதுமாரி யார் யாருக்கிட்ட வேற லாங்குவேஜில் பேசுனீங்கன்னா நீங்கள் காதில் மாட்டிட்டு இந்த பட்டன் நமக்குனா போதும் நீங்கள் வந்து அவங்க பேசுகிற எந்த மொழியாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழ்லே ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு வரும் அப்போ நான் பேசுகிறது அவங்களுக்கு அப்புறம் நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதேமாரி இதில் ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க இன்னொரு பேரை நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துடணும் அவங்களுக்கு நீங்கள் பேசுகிற மொழி வந்து வேறு அதாவது அவங்க லாங்குவேஜில் சேரும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அது இல்லாமல் இது ஆஃப்லைனில் தான் ஒர்க் ஆகுது நீங்கள் ரெண்டு பேர் கைட்டு நீங்கள் அந்த அதாவது அந்த பேரை பிரிச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பாதி பாதி இந்த பக்கம் இந்த பக்கம் தனியாக எடுத்துட்டு லாங்குவேஜ் மொபைலில் செட் பண்ணால் போதும் அவ்வளோ தான் அவங்க சைனீஸில் பேசினாலும் சரி ஜப்பான் மொழியில் பேசினா எந்த மொழியில் பேசினாலும் உங்களுக்கு தமிழ் தான் கேட்கும் நீங்கள் தமிழில் பேசினாலும் அவங்க மொழியில் ஏதாவது சைனீஸ் மொழியாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் எந்த மொழியில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொழியில் அவங்களுக்கு கேட்கும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம் ஏன்னா இப்போ முக்கவாசி ஸ்கூலில் பார்த்து இங்கிலீஷ் தான் நடத்துறாங்க இதில் காதில் மாட்டிட்டு தெரியாமல் ஸ்கூலுக்கு போனீங்க வச்சுக்கோங்களேன் அவங்க யூஸ்கூலில் நடத்தாலும் அவங்க தமிழை புரிய போகுது நான் சும்மா தான் சொல்கிறேன் நண்பா ஸ்கூலுக்கு மாட்டிட்டு போயிடாதீங்க அப்பா பிடிச்சி அடி அடி நடிக்க போகிறாங்க இல்லை கொடுக்காமிட்டு போகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் தான் பார்க்க போகிறோம் சாதா ஹெல்மெட் இல்லைங்க சாதிக்கக்கூடிய கூடிய ஹெல்மெட்டு நம்ம உயிரை காக்கக்கூடிய ஹெல்மெட்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெர் ஹெல்மெட் இதோட பேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு தெரியுதா அந்த நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் பின்னாடி உங்களுக்கு தெரியுதா அந்த இடத்துல வந்து கூலிங்கான ஹேர்லாம் கொண்டு வரும் இதை சார்ஜ் ஒன் டைம் சார்ஜர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதோட விலை தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் டாலர்ஸ்லேயே சொல்கிறேன் டாலார்ஸ்லேயே இது விலை அதிகமாக இருக்கும் ஃபோர் ஹன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டாலர்ஸ் அப்படி சொல்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டு படி நீங்கள் இந்தியா படி கணக்கு படி பார்த்தீங்கன்னா நிறைய வரும் ஒன் டாலர்ஸுக்கல் டு செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வருது இதை நீங்கள் இன்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓலோ அதிகமாக வருதுன்னு உழு விலை கொடுத்து நீ வாங்கணுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வாங்கலாம் இல்லை வாங்கத்தாலே ஏன்னா உங்களுக்கு இந்தமாதிரி கண்டுபிடிப்பு இருக்குன்னு தெரியணும்ல அதனால் நான் சொல்கிறேன் இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா கூலிங்கான ஹேர் வரும் நம்ம மண்டேக்கு நம்ம அதாவது வெயிலில் போகும்போது மண்டையெல்லாம் கொதிக்கொள்ளலாம் அப்படியே கச்சி ஃபுல்லாக கட்டுப்பாங்க மூடிலாம் கொட்டிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்தமாரி இது போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலிங்காகவும் இருக்கும் அதேமாதிரி காற்று உள்ள எப்போவுமே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் அதில் சிங்கிள் டைம் சார்ஜ் பண்ணி நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இது சேஃபாகவும் இருக்கும் இது உடவே உடையாது நிறைய லாரி மேலே ஏற்றி கட்டுருக்காங்க பைக்கு காரு அதுமாதிரி நிறைய விஷயத்து மேலே ஏற்றி கட்டிருக்காங்க இது அவ்வளோ சீக்கிரத்தில் உடையிறதுக்கு சான்ஸே இல்லை உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் கூலிங்காகவும் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹச் டூ ஓ நிஞ்சா மாஸ்க் நிஞ்சா மாஸ்க் அதை வச்சு நானாக பண்ணுறதானே கேட்காதிங்க இது வந்து கடலில் நீங்கள் மீச்சல் அடிக்க போகிறீங்க அப்போனா உங்களுக்கு ஊச்சி விட முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இதை மாட்டிக்கலாம் இதனால் என்ன உங்களுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூச்சு விட முடியாது அப்போ இந்த மாஸ்க்கை மாட்டு போனீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் அதாவது குறுக்கிட்ட நிமிஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ளே இருக்கலாம் இந்த மாஸ்க்கை மாட்டிட்டு அது எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது மாஸ்க்கை பார்க்கும் போது தெரிஞ்சுக்கோ ஒரு பைப் மாதிரி இருக்குது அந்த பைப்பில் குறிப்பிட்ட ஆறு வந்து உங்களுக்கு அது சர்வ் பண்ணி வச்சுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு காற்று வெளியிடும் இது எந்த விதமான கரண்ட்டு அது மாதிரி எதுவும் இல்லை வெளிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அதில் ஆக்சிஜன் ஃபில் ஆகிட்டு உள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் உதவியாக இருக்கும் இது மீச்சல் தெரியாதவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம் நம்ம எல்லாருக்கும் நம்ம நாட்டில் இருக்க எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் மீச்சல் தெரியும் அது இல்லாமல் மூச்சு அடைக்கவும் தெரியும் வெள்ளாட்டுக்காரங்களுக்கு தான் அது எதுவுமே தெரியாது ஏன்னா அவங்களை ஏரி குளம் கொட்டை எதுவுமே இல்லை அதனால அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது கிட்ஸில் இருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே விற்குது நீங்கள் இந்த வேணும்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம் நான் உங்களை விருப்பத்தில் அடுத்தது அடுத்த புது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோலோ ரைடு இது என்னடா புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இப்போ நீங்கள் எப்போவுமே லாங் டிரைவ் காரில் போவீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு கேம் விளையாண்டோம்மா காரில் போய்ட்டுருக்கும் போது அதுக்கு நீங்கள் இந்த தான் வாங்கணும் இந்த இந்த ப்ராண்டில் இருக்க இந்த கலடி தான் வாங்கணும்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் இதில் இருக்கிற எல்லாம் வாங்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் அதுக்கேற்ற காசு இல்லையே எதுக்கு தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணணும் விளாட்டுக்காரங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது சும்மா போர் அடிக்க விளையாடிட்டு இருப்பாங்க நம்ம அதுமாரி எதுவும் பண்ண முடியாது நம்மளுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் உங்களுக்கு இதை சொல்ல நிரும்புகிறேன் ஏன்னா இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா இதை மாட்டிக்கலாம் மாட்டிட்டு வெளில எட்டி பார்த்தீங்கன்னா ஜன்னல் வெளியே வெளில எட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே பொம்மைங்களாம் இருக்கும் பொம்மைங்களாம் இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு கேம் லெவல்லாம் கொடுப்பாங்க இந்த கேம் லெவலில் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க நீங்கள் சுற்றி பார்க்கலாம் உங்கள் காரே வந்து ஒரு எலும்பு கூடு கார் மாரி சுற்றி பார்த்தீங்கன்னா மனுஷங்களாம் பொம்மை மாரி எல்லாருமே விசித்திரமாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் பார்க்குறது எல்லாமே நிஜம்தான் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இது அனிமேஷனில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதை பார்க்கும்போது போது எனக்கே பிடிச்சிடுச்சு இது எப்படியாச்சும் வாங்கினா நினச்சேன் இருந்தாலும் வாங்க முடியல சரி அதை பற்றி பேசுறதால இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி நிறைய இடத்துல இது விற்கிறாங்க நீங்கள் வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம் சரி அடுத்த அடுத்த டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஆர்டி ஹெச்பிஆர்டின்னு என்னடா மொட்டியாக சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க இங்கே ஒரு கட்டமை இருக்குது பார்த்தீங்களா பிளாக் கலரில் அது தாங்க ப்ரிண்டர் என்ன ப்ரிண்டர்னு அவ்வளோ பெருசாக நாங்கள் வாங்கி வைப்போம் என்னடா இவ்வளோன்னு இருக்கிற ப்ரிண்டர் சொல்கிறது நினைக்காதிங்க அது உண்மையான பிரிண்டர் தான் அந்த ப்ரிண்டரில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இருந்து அனுப்புனீங்க அதுக்கு என்ன பண்ணால் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க அந்த கம்பெனி ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லேருந்து எந்த ஃபிட் பிக்சர் அனுப்புனாலும் அது வந்து உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து அனுப்பும் கலர்லேயும் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்லையும் இருக்குது அதுக்கேற்ற அமௌண்ட் இருக்குது நண்பா நீங்கள் அமௌண்ட்டு நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் பார்க்கலாம் அது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த பக்கம் பேப்பர் வச்சு நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு உடனே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே மொத்தமாக பிரிண்ட் ஆகி வெளில வந்துடும் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களா ஆஃபீஸில் அவங்களுக்கு உதவும் இல்லை ஸ்கூல் பசங்களுக்கு எதாவது பிரிண்ட் எடுக்கணும் இல்லை ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது கணக்குனீங்கன்னா அது அதுவே ஜெராக்ஸ் எடுத்து ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாக பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஏதாவது காசு கடையில் அவ்வளோ கொடுத்துட்ல இல்லை பெரிய பிரிண்டிங் மிஷினும் நீங்கள் வைக்க தேவை ஃபுல்லாக சார்ஜர் தான் அதாவது பேட்ரியில் தான் ஒர்க் ஆகுது நீங்கள் ஒன்ஸ் சார்ஜர் போட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு வரும் அதோட சார்ஜர் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது லூனா லூனா ஒரு ஸ்பீக்கர் ஸ்பீக்கரை பார்த்தா தெரியுமாடா நம்ம ஊரில் தான் நிறைய ஸ்பீக்கர் இருக்குது இது எதுக்கு நீ மென்ஷன் பண்ணால் கேட்காதீங்க ஒரு முக் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்பீக்கர்னே சொல்லலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது முதல்ல சொல்லலாம் இது ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் அதுவும் இல்லாமல் இது அலெக்ஸாக இருக்குது அலெக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதனால நீங்கள் பேசி எதாவது ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணலாம் அதேமாரி நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாமே இது பதில் சொல்லும் அதுவும் இல்லாமல் இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸ்பீக்கர் அதனால் நீங்கள் எந்த பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு கேட்கும் நீங்கள் ஒரு பக்கம் உக்காஞ்சிட்டு அந்த இது வந்து திருப்பி வச்சிருப்பீங்க அதாவது உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பீக்கர் வந்து திருப்பி வச்சுருப்பீங்க அதனால் உங்கள் சவுண்டு கம்மியாக இருக்கும் அதுமாரி இது பிரச்சினா கிடையாது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லா பக்கமே உங்களுக்கு கேட்கும் இது இது விலையை கட்டினா நீங்களே ஆகிடுங்க ஒன் டுவெண்ட்டி நைன் டாலர்ஸ் ஒரு டாலர் கொடுத்து அது வாங்கணும் மாடான்னு நீங்கள் யோசிப்பீங்க நீங்கள் வாங்குறதும் வாங்காததும் அது உங்கள் இஷ்டம் இந்த இந்தமாரி ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரிவிக்க வேண்டியது எங்களோட கடமை அதனால் உங்களுக்கு தெரிய இஷ்டம் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முதல்ல டெக் வீடியோ போட்டிருக்கோம் இந்த டெக் வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினச்சேன் அதனால தான் இது கான்செப்ட் எடுத்து போட்டிருக்கேன் கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மேலே வீடியோ போடணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்